என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம விட்டாங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு சொன்னது அப்படி நடந்து போச்சா இல்லையா? கமலாலயம் வாசலுக்கு போயிடாதே, இந்தாங்க போய் போய் காவகாதில் கிடக்குறாங்க. ஆனால் எடப்பாடி போகலையே. எடப்பாடி போகல, எடப்பாடி டீம் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காருல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி ரவி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், அண்ணாமலை என்ன நினச்சிட்டு இருந்தார், அந்த கலர் கலராக பவுடர் பூசிக்கிட்டு விளையாடுறதுக்கு தானே வடநாடா, களத்தில் காலை கூட இறங்கி விளையாடுற தமிழ்நாடு இல்லையா? வச்சு செஞ்சம்மா. இன்னொரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு மாத காலம் அதிகபட்சம் சூர்யா சிவா மீண்டும் கட்சியில் இணைகிறார். அது எப்படி பாஜகவில் நடக்கிறது உங்களுக்கு காங்கிரஸ்காரன் உங்களுக்கு தெரியுது? ஏன் எங்ககிட்ட என்னென்ன நடக்குதுன்னு இவங்க ஆள் வைக்கும்போது நாங்கள் ஆள் வச்சிருக்க மாட்டோம், எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காதா எங்களுக்கும்? நீங்கள் வச்சிருக்கிற ஸ்லீப்பர் செல் இப்போ நீங்கள் பண்ணுறது ஹனி ட்ராப் தானே? இது ஹனி ட்ராப்னா நான் அண்ணாமலை ஹனி ட்ராப் பண்ணுறது, அவர் ஆள் செட் பண்ணி பொம்பளைங்களாம் கூட்டி கொடுக்குற மாதிரியான விஷயத்தை செஞ்சு செய்கிறது ஹனி ட்ராப்பு. இந்த நான் சாகுமுறை இந்த வாட்சை கட்டிகிட்டு இருப்பேன்னு சொன்னார்ல, சாகுமுறை இந்த ரஃபேல் வாட்ச் நான் கவுக்க மாட்டேன்னு, இப்போ என்ன செத்துட்டாரா இல்லை பொணமாக சுற்றிட்டு இருக்கிறாரா, அதனால தான் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்களா? 40,000 ரூபா கேமரா வச்சுதான் எல்லாம் பெரிய ஆளா? நீலாம் கேள்வி கேட்குறேன்ல. அப்போ நீ நாக்க தொங்க போட்டு 40,000 ரூபா கேமரா வச்சிருக்காள் தான் அடுத்த நாளே போய் பேட்டி கொடுக்குற. உனக்கு சாதகமான சேனல் 2-3 சேனல் வச்சுட்டு அங்கே போய் பேட்டி கொடுக்குறல, அப்போ நீ என்ன மான கட்டவனா? காங்கிரஸோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற தொண்டை எவனுமே வந்து எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாது, அமைச்சர் ஆகக்கூடாது, இருக்கிறவங்களே பதவி அனுப்பிச்சிட்டு போயிடணும், இதுதானே உங்க எண்ணம்? எல்லோ பெஞ்ச் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வந்து அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். பிப்ரவரி 27 வந்து தேர்தல் வந்து நடைபெறுது. திமுக கூட்டணியின் சார்பாக உங்கள் கட்சியினுடைய வேட்பாளராக மூத்த காங்கிரஸ் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோன் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் பணிக்கு ஆயத்தமாகி வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் தொகுதியிலலாம் போட்டிங்க. செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, எஸ் முத்துச்சாமி எல்லாருமே அமைச்சர்கள் பூரா கிளம்பிறங்கி மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவிகேஎஸ் இளங்கோன் அவர்களுக்கு மீண்டும் அவங்க குடும்பத்திலேயே வந்து இந்த சீட்டு கொடுத்துருக்கிறத முதல்ல எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் அவங்க குடும்பத்திலேயே அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வந்து யாருக்காக ஒதுக்கப்பட்ட இடம்? காங்கிரஸ்க்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஸோ இப்போ காங்கிரஸ்க்காக ஒதுக்கிய அதே இடத்தை வந்து காங்கிரஸ்க்கே திமுக மறுபடியும் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ கூட்டணி தர்மம், கூட்டணி தர்மத்தில் வந்து நிலை கரெக்டாக இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு கூட்டணி தர்மம். இரண்டாவது வந்து இவிகேஎஸ் மகன் அவர்கள் எம்எல்ஏவாக அந்த தொகுதியில் இருக்கும்பொழுது நீங்கள் கள நிலவர மக்களிடம் போய் கேட்டிங்கனாக்கா ஆக்சஸ் ஃப்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, மிக எளிமையாக ஒரு எம்எல்ஏவை போய் சந்திக்க முடியும், எந்த ஒரு பணம் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நம்மளுடைய பொது பிரச்சனை எதை சொன்னாலும் உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் மக்களோட ரொம்ப நல்ல ஒரு அபிமானத்தை பெற்றிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடைத்தேர்தல் எப்போயுமே உங்களுக்கு தெரியும், அரசியல் களத்தில் வந்து இடைத்தேர்தல் தான் வந்து மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும், அதை வந்து ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும், எதிர்கட்சிகள் வந்து இதை ஆளும் கட்சியை குற்றம் சொல்லி இதில் ஏதாவது ஆதாயம் தேடலாம்ன்ற மாதிரி மிக முக்கியமாக இருக்கும். அப்போது அங்கே வந்து ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் இருக்கணும். இரண்டாவது, தன் மகனுடைய கனவுகளை மிகச்சரியாக கொண்டு சேர்த்து அந்த பணியை இன்னும் மீண்டும் உத்வேகத்தோடு செய்வது யாரால் செய்ய முடியும்னா அவருடைய தந்தையால் செய்ய முடியும். அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஸோ அவருடைய அனுபவம், அந்த புத்தி கூர்மை, அரசியலுடைய வியூகம் எல்லாமே வந்து மிகச்சரியாக கையாளப்படும் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து நீங்கள் போகிற போக்கில் நம்ம வந்து யாருக்கோ கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பல பேசிகிட்டு இருக்கிறாங்க, யதார்த்தமாக வாரிஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்றலாம் அந்த மாதிரியான விஷயமே இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா அவருடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய களம் காணல அவர் வந்து. ஸோ மக்கள் மத்தியில் போய் அவர் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுக செய்யக்கூடிய ஆட்சி, நம்ம ராகுல் காந்தி இப்போ நடைபயணம் சொல்லி போயிட்டு இருக்காரு பாரத் ஜோடோ, ஸோ இந்தியாவை எப்படி நம்ம வந்து ஒற்றுமை பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மாதிரியான எல்லா விஷயத்திற்கும் இது ஒரு மிகச்சரியான ஒரு தேர்தல் களமாகத்தான் இருக்கும். ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மக்கள் ராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து கண்ணீர் மல்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அவர்களிடம் வந்து நான் அந்த கோரிக்கையை வந்து வச்சுருக்கேன், என்னை வந்து வேட்பாளராக அறிவிங்க, இந்த முறை நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியாக இருக்கிறது, நான் நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு, வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்காம ஏற்கனவே வழி வழியாக வந்த வாரிசுக்கே நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தொண்டை எவனுமே வந்து எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாது, அமைச்சர் ஆகக்கூடாது, இருக்கிறவங்களே பதவி அனுப்பிச்சிட்டு போயிடணும், இதுதானே உங்கள் எண்ணம்? இது நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்வது தவறான
தவறான விஷயம். அது வந்து வாரிசு அரசியல் நீங்கள் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய கள நிலவரம்னு ஒன்று பாருங்கள். தமிழ்நாட்டில் இல்லை, இப்போ வாரிசு அரசியல் பார்க்கக்கூடாதுன்னா இப்போ இவிகே சிலங்கவன் யார், அவருடைய மகன் திருவங்கன் ஈவையாரா யார், அவருடைய இளைய மகன் வந்து சஞ்சய் யார், எல்லாமே அவங்க காங்கிரஸ்ல தான் இருக்காங்கிறாங்க. சரி, அதுக்கு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது ரெண்டு ஐபிஎஸ் வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, ரெண்டு ஐபிஎஸ் வந்தாலே தமிழ்நாட்டையே தலைகீழாக மாற்ற போகிறாங்க. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று வந்து ஆளுநர் ரவின்னு சொன்னாங்க. அதற்கேற்ற மாதிரி ஆளுநர் ரவியோட செயல்பாடெல்லாம் நீங்கள் பாருங்களேன், என்ன மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்தார். தமிழகம் தான் சொல்லணும், தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது. பெரியார் பேரை சொல்வதற்கு அவருக்கு வாய் வரல இல்லையா? அண்ணாவின் பேரை சொல்வதற்கு, கலைஞரின் பேரை சொல்வதற்கு, காமராஜின் பேரை சொல்வதற்கெல்லாம் அவர்கள் தயங்குகிறார்கள், வாய் வரவில்லை. எங்கு அவங்களுக்கு அப்படி உறுத்துது, ஏன் உறுத்துது? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை அவர், நீ வந்து பெரியாரின் பேரை சொல்வதற்கு உனக்கு அஞ்சப்படுகிறாய், பெரியாரின் பேரையே களத்தில் இறக்குகிறோம், இறக்குனாங்களா? ஸோ பெரியாரின் பேரனை களத்தில் இறக்கும் பொழுது உனக்கான சரியான இங்கே பாடம் கற்பிக்கப்படும். இன்னொரு விஷயம் வந்து ஆளுநர் ரவி வந்து நம்மளுடைய வரி பணத்தில் தானங்க எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், போகக்கூடிய வரக்கூடிய எல்லா செலவும் யாருடையது? நம்மளுடைய அரசாங்கத்துடைய மக்கள் வரி பணம் தான். ஸோ ஆளுநர் ரவி வந்து நம்ம முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. வெளிநடப்பு செஞ்சதோடைய விளைவு நீங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். எதனால் வெளிநடப்பு செஞ்சார்னா அவருக்கு என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வெளிநடப்பு செய்கிறாரு. அந்த நபருக்கு முதல்ல வந்து இவ்வளோ செலவை நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, அவருக்கு ஒரு தமிழ் ஆசிரியரை வச்சு தமிழை முதல்ல கற்றுக் கொடுப்போம். தமிழை கற்றுக் கொடுத்துட்டு அதை முதல்ல தமிழ்னா என்னன்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் தெரிஞ்சால்தான் வரலாறு புரியும். இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகளை படித்தாங்கன்னு வச்சுங்களா, காமராஜராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், இது போன்ற தலைவர்களுடைய வரலாற்றை, அம்பேத்கருடைய வரலாற்றெல்லாம் படிக்கும் பொழுது, தெரிஞ்சு கொள்ளும் போது திராவிடம்னா என்ன, தமிழ்நாடுனா என்னன்ற கள நிலவரம் புரியும். புரிஞ்சாக்கா அவர்கள் அதற்கேற்ற போல் செயல்படுவார்கள். அது புரிஞ்சிடக்கூடாது, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் தமிழ் தெரியாத ஆளாக ஆளுநராக போட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மாற்றி அப்படி தமிழ்நாடு சீர்குலைய வைக்கிறதுக்கான எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு ஒரு சரியான பாடம் தான் இது வந்து ஈவராக அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய இவிகே சிலங்கோவனுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ இது வந்து இந்த களம்ன்றது மிக சூடான களம். இப்போ இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலுக்கு தகுதி வாய்ந்த நபர்களை தான் நிரூபிக்க போடணுன்றது தலைமைக்கு தெரியாதா? ஒரு தேசிய கட்சிக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இவ்வளோ விஷயத்தை கையாண்டுட்டு வரக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரியான நபர் இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு போடுறாங்க. அவருக்கு நீங்கள் சொன்ன நபர்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது இங்கே தகுதி இருக்கக்கூடிய காலம் போனதுக்கு பிறகு வாய்ப்பு கொடுக்கணுமா? காலம் போனோம்னா எந்த இடத்துல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அழுதுட்டு பேட்டி கொடுத்துருக்கான்றக்கா நம்ம அவர் கொடுத்துட முடியாது இல்லையா? இது எப்பேற்பட்ட காலமாக இங்கே இருக்கிறது. இது வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை எடுத்து செல்வதற்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்ற திட்டத்தை சொல்கிறோம். அது போக வந்து இங்கே இருக்கக்கூடிய நபருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூன் இருக்கு இல்லையா? இப்போ ஜெயலலிதான்ற ஒற்றை தலைமைக்கு தான் அந்த வேல்யூ இருந்துச்சு. ஸ்டாலின்ற ஒற்றை தலைமைக்கு தானே இப்போ அந்த வேல்யூ இருக்கு. அதை அந்த மாதிரி தான் ஒரு வேல்யூ உள்ள நபர் தான் அங்கே போட முடியும். அப்படி இல்லாமல் இருக்க போய் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி டீம்லாம் போய் அங்கே உதயநிதி சொன்னது அப்படி நடந்து போச்சா இல்லையா? கமலாலயம் வாசலுக்கு போயிடாதே என்னங்க, போய் போய் காவகாதுன்னு கிடக்குறாங்க. ஆனால் எடப்பாடி போகலையே, எடப்பாடி டீம் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காருல்ல. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இப்போ ஜெயலலிதா ஒரு நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. தன்னை ஆளுமையாக நிரூபித்துக் கொள்ளணும் நினைக்கக்கூடிய எடப்பாடி வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்ன, பிஜேபி ஹனி ட்ராப், பெண்களை வந்து அந்த இருக்கக்கூடிய கூடாரத்தை பெண்களை வந்து கொச்சைப்படுத்துவதும், அந்த பெண்களை வந்து அவமானப்படுத்துவதும், அதை வீடியோ எடுக்கிறதும், அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறதும், ஊடகவியலாளர் கேள்வி கேட்டாக ஊடகவியலாளர் 100 வாங்கி 200 வாங்கி குரங்குன்றதும், வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துறதும், இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையை போய் இவங்க சந்திச்சு ஆதரவு கேட்கிறாங்கன்னா அப்போ வந்து அப்போ அண்ணாமலை சொல்வது போல அண்ணாமலை தான் எதிர்கட்சியா? அவர் தான் மிகப்பெரிய ஆளுமையா? அப்போ இவ்வளோ பெரிய கட்சியை, இவ்வளோ பெரிய பாரம்பரியம், நாங்கள் இத்தனை எம்எல்ஏ இருக்கோம்னு சொல்லக்கூடிய இந்த அதிமுக இதற்கு கொத்தடிமை மாதிரி அங்கே போய் நிற்கணும்? அவங்க வந்து கூட்டணி ஆதரவு கேட்டு போய் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இவிகேஎஸ் இளங்கோன் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை போய் சந்திச்சாரு, விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் சந்திச்சாரு, வைகோ அவர்களை போய் சந்திச்சாரு, ரெண்டு பேரும் பரஸ்பரமாக போய் பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் மக்கள் நீதி மையத்தை வந்து நீங்கள் கூட்டணிக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே போய் கேட்டீங்க. ஸோ அது மாதிரி கேட்கறதுல அவர் ஒன்றும் தப்பு இல்லையே. கூட்டணி தர்மத்துப்படி இப்படி கேட்கறதுன்றது ஒன்று இருக்கு. இன்னைக்கு இருக்க கள நிலவரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கள நிலவரத்துப்படி பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா. பிஜேபி இப்போ ஆளுநர் வந்து நம்ம தமிழம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. 10 நாள் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு 10 நாள் இப்போ மாறிச்சா, அடுத்து இப்போ அழைப்புதல் எப்படி வந்திருக்கு? தமிழ்நாட்டுடைய சிம்பிள் வந்து 3 இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த நீங்கள் இன்விடேஷன் எம்எல்ஏக்கு கொடுத்துருக்க இன்விடேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழைப்புதலை வந்து பார்த்தீங்கன்னா 6 முறை தமிழ்நாடுன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ரவி என்ன நினச்சிட்டு இருந்தார், அண்ணாமலை என்ன நினச்சிட்டு இருந்தார், அந்த கலர் கலராக பவுடர் பூசிக்கிட்டு விளையாடுறதுக்கு தானே வடநாடா, களத்தில் காலையோட இறங்கி விளையாடுற தமிழ்நாடு இல்லையா, வச்சு செஞ்சோமா? இப்போ இது போல பிஜேபி வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது பெண்களுக்கு அங்கே இருக்க கட்சிக்கே பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மையினருக்கு அண்ணாமலைனால பெரிய பிரச்சனை இருக்குது, டெய்சி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும், அதுக்கப்புறம் டெய்சி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் தன்னுடைய ஆடியோ அவங்களே வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ யார் அடுத்து, சூர்யா சிவாவை வைத்து வேலூர் இப்ராஹிம் அடுத்து அவங்களே டார்கெட் பண்ணி தாக்குறாங்க. அவர் வேலூர் இப்ராஹிம் பெரிய உழைப்பாளியாக புரட்சி செஞ்சுட்டாரு, நாட்டுக்காக என்ன செஞ்சிட்டார், எதற்காக அவருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கேட்க வச்சாங்கல்ல. இன்னொரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க, 1 மாத காலம் அதிகபட்சம் சூர்யா சிவா மீண்டும் கட்சியில் இணைகிறார். ஏன்னா அவர் கட்சி விட்டு வெளியில் போகலை, ராஜினாமா ஏற்றுக்கொள்ளலை, உள்ளே வெளியே கேம் தான் அண்ணாமலையும் சூர்யா சிவா வெளியிட்டாங்க. நம்பகப்பூர்வமான தகவல் நான் சொல்கிறது,
100% நடக்கும். அது எப்படி பாஜகவால் நடக்கிறது உங்களுக்கு காங்கிரஸ்காரனா உங்களுக்கு தெரியுது. ஏன் எங்க கிட்ட என்னென்ன நடக்குதுன்னு இவங்க ஆள் வைக்கும்போது நாங்கள் ஆள் வச்சிருக்க மாட்டோம் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காதா எங்களுக்கும் வச்சிருக்கிற ஸ்லீப்பர் செல். ஆமாம் பாஜக காரன் அண்ணாமலை எப்போ எதில் சிக்குவான்னு சொல்லி இவ்வளோ ஏன் சார் சரி அண்ணா இந்த இடைத்தேர்தலுக்காக நான் அதை பயன்படுத்த போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நான் எப்போ 2024 நான் பயன்படுத்திக்கிறேன். அண்ணாமலை மாநிலம் கடந்து போய் மூன்று நபர்கள் சேர்ந்து மாநிலம் கடந்து போய் சில விஷயங்கள் செய்து வந்திருக்காங்க. அதற்குரிய ஆதாரத்தை என்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, ஆடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. நான் சில விஷயங்கள் கேட்டேன். இப்போ நீங்கள் பண்ணுறது ஹனி ட்ராப் தானே? இது ஹனி ட்ராப்னா நான் அண்ணாமலை ஹனி ட்ராப் பண்ணுறது அவர் ஆள் செட் பண்ணி பொம்பளைங்களாம் கூட்டி கொடுக்குற மாதிரியான விஷயத்தை செஞ்சு செய்கிறது ஹனி ட்ராப். இது அவர் செஞ்ச விஷயத்தை யாரோ வீடியோ எடுத்து அவங்க கூடயே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தான் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க சார். நீங்கள் வந்து கரெக்டாக எதிர்க்கிறீங்க பிஜேபியை, இந்தாங்க காலி பண்ணி விடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ காலி பண்ணணும்னு நமக்கு தெரியும். அப்போ சமயம் பார்த்து நீங்களும் வந்து உடைக்கணும்னு இருக்கிறீங்க. ஆமாம் இது வந்து பிஜேபின்ற கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மிகப்பெரிய கேடு. மக்களுக்கு வந்து எப்போ மனிதர்களை தனி மனிதர்கள் தாக்குதல் நடக்கப்பட்டுச்சோ இல்லை இந்த ஆடியோ வீடியோ அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு முதல் அழகாம். நீங்க வந்து ஒரு காங்கிரஸ்காரர் ஒரு கதர் சட்டன்னு சொல்லிட்டு பாப்புலரா இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க வந்து காந்திய வழியில் நேரு வழியில் இந்திரா வழியில் ராஜீவ் வழியில் வந்த நீங்கள் இது மாதிரியான ஆடியோ வீடியோ அரசியல் செய்யறது நல்லதா? சரி இப்போ ஒரு கொலை நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அதோடைய ஆடியோ வீடியோ நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களா? அது ரொம்ப அசிங்கமான விஷயம் நீங்கள் சொல்லுவீங்களா ஊடகவியலர்? இல்லை அது கிரைம்னா நமக்கு நிச்சயமாக அது ஒரு கிரைமு ஒரு அஃபென்ஸு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னா நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க இல்லையா? அதே தான் அதுவும் அதுங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நான் சொல்கிற விஷயம் நீங்கள் நீங்கள் இவங்க பண்ணுற மாதிரி ஹனி ட்ராப் கிடையாது, இது வேற மாதிரி. அதை வந்து நீங்கள் பாருங்கள், சமயம் பார்த்து நாங்கள் இறக்குவோம். ஆடியோ வீடியோன்றது குற்றம் நடந்த விஷயத்தை நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். அப்போ மக்கள் வந்து சரியான விஷயத்தை பார்த்துட்டு வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க. இப்போவே இந்த இடைத்தேர்தலில் பாருங்கள் எங்கே வைக்கிறாங்க. சரி அண்ணாமலை சரியான ஆம்பளை, ஏன் நான் தானே எதிர்கட்சின்னு சொன்னாப்ல, ஏன் அதில் போட்டியிடலை? இல்லை அதிமுக தான் தமிழகத்தின் பொறுத்தவரை பெரிய கட்சின்னு இவ்வளோ நாள் சொல்லியிருந்த வாய் நாரவாயா? நான் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொன்னதெல்லாம் அண்ணாமலை தானே சொன்னார். இந்த நான் சாகுமுறை இந்த வாட்சை கட்டிகிட்டு இருப்பேன்னு சொன்னார்ல, சாகுமுறை இந்த ரஃபேல் வாட்ச் நான் அவுக்க மாட்டேன்னு. இப்போ என்ன செத்துட்டாரா இல்லை பொணமாக சுற்றிட்டு இருக்கிறாரா? அதனால தான் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்களா? ஏன் இப்போ வாட்ச் கட்டல, ஏன் கழட்டி போட்டேன்? ஊடகவியலர் கேள்வி கேட்டால் ஊடகவியலர் மனைவியை குறித்து பேசுறது. உன் மனைவி எந்த சர்ச்சுக்கு போகிறா, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும், உன்னை காலி பண்ணிடுவேன்ட்டு. ஏன் இந்த ஆளுக்கு முன்னாடி போடலாம் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் யாருமே இறங்கலை. இறங்கினோம்னா என்ன ஆகும்? அக்கா ஏற்கனவே வந்த வண்ணம் இருக்குது. அவரை குறித்த தகவல் வந்து பிஜேபியில் இருக்க ஒட்டுமொத்த நபர்களே தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நாங்கள் யாரும் ஆள் வச்சு அனி ட்ராப்லாம் பண்ணலை. என்னென்ன அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் யார் சேர்ந்து எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன பேசுனாங்க, சவுக்கு எப்போ போய் அவரை சந்தித்தார், எந்த இடத்துல சந்தித்தார், அதற்கான ஆதாரம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் சந்தித்ததுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆதாரம்லாம் பேசக்கூடாது வந்து தப்பு தான் இருக்குது. அதுதான் சொன்னல, இந்த இடைத்தேர்தலுக்காகலாம் நாங்கள் காட்ட முடியாது. சவுக்கு வந்து என்றைக்கு வந்து இந்த பள்ளிமான விஷயத்தில் வந்து காசு வாங்கினேன், ஆமாம் நான் காசு வாங்கினேன், காசு வாங்கிட்டு பேசினா என்ன தப்பு? ஆமாம் நான் திமுகவை அழிக்க தான் நான் வேலை செய்ய போகிறேன், ஆமாம் நான் இந்த மாதிரியான விஷயத்தை தான் பண்ண போகிறேன் சொன்னார்ல. ஏன் முக்தார் சொன்னார்ல, ஊடகவியலாளர் முக்தார் சொன்னார் ரகசிய சந்திப்பு சந்திச்சாங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு ஏன் மறுப்பு தெரிவிக்கல? இது வரைக்கும் சவுக்கு மறுப்பு தெரிவிச்சாரா? தெரிவிக்கவே இல்லையே. எவ்வளோ விஷயம் இருக்குது. நாங்கள் அரசியல் நாகரிகம் கருதியும் அண்ணாமலைகிட்ட நாங்கள் தான் சொல்கிறோம், ஊடகவியலாளர்களை கேவலமாக பேசுறது. 40,000 ரூபா கேமரா வச்சு தான் எல்லாம் பெரியாளா? நீலாம் கேள்வி கேட்குறேன்ல. அப்போ நீ நாக்க தொங்க போட்டு 40,000 ரூபா கேமரா வச்சிருக்காள் தான் அடுத்த நாளே போய் பேட்டி கொடுக்குற. உனக்கு சாதகமான சேனல் 2-3 சேனல் வச்சு நாங்கள் போய் பேட்டி கொடுக்குறீல, அப்போ நீ என்ன மானம் கட்டவேனா? 40,000 ரூபா வச்சிருக்க ஊடகவியலாளர் உனக்கு அவ்வளோ கேவலன்னா அப்போ நீ அதை விட கேவலமாக மானம் கட்டணமாக போய் நிற்கிறியாங்க? அப்போ நீ என்ன மாதிரி நபர்? நீ நான் சாகர் வரைக்கும் வாட்ச கழட்ட மாட்டேன், ஏன் கழட்டி போட்டேன்? செத்த போன மாதிரி ஆகிட்டாங்களா தமிழ்நாடு அரசு? இப்போ நான் இறுதியாக உங்கள்கிட்ட நான் அந்த கேட்ட அந்த கேள்விக்கு சரியான பதில் உங்கள்கிட்ட இன்னும் வரலையே. என்னது? மக்கள்ராஜன் அவர்களை வந்து ஏன் வேட்பாளராக நிறுத்தலை? ஏன்னா அவர் வந்து ஒரு ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய போஸ்ட்டு. அப்படி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அப்பா அம்மாவெல்லாம் இழந்துட்டு கட்சிக்காகவே தன்னை உழைத்து கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துருக்கிறாரு. லோக்கலில் அவருக்குன்னு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த தேர்தலில் அவரை நீங்கள் ஜெயிக்க வச்சா தானே சரி அடுத்த ஒரு காங்கிரஸ் தலைமுறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பா ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க நமக்கும் அடுத்த டைம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நோக்கி வருவாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இவிகேஎஸ் கிழவன் குடும்பத்துக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கே ஒரு சோர்வை தானே ஏற்படுத்துது. அப்படி கிடையாது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஜெயலலிதாவும் செல்லூர்ராஜும் ஒன்றா இருக்குங்களா? செல்லூர்ராஜ் 3 times ஜெயிச்சாரு மதுரை மேற்குல. செல்லூர்ராஜு எப்படியாப்பட்ட நபர், எவ்வளவு பெரிய விஞ்ஞானின்றது ஒண்ணு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இந்த ஓமை இருக்கு இல்லையா, எந்த இடத்துல யார களம் இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்திற்கு போய், அந்த தகுதி வந்து மக்கள்ராஜனுக்கு இல்லையா? மிகப்பெரிய ஒரு போர்க்களத்துல இறங்கும் பொழுது அந்த போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம இறக்க முடியும். நானும் சண்டை போடுறேன்னு சொல்ற எல்லா நபரையுமே இறக்கி விட்டோம்னா போர்ல இங்க வந்து ஜெயிக்கிறது தான் முக்கியம். களத்துல எங்காலங்களை இறக்கி விடுறேன் இறக்கி விடுறேன்னு சொல்றது முக்கியம் கிடையாது. களத்துல இறங்கினா ஜெயிக்கணும். அந்த மாதிரியான விஷயத்தை மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கணும். கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளணும். தலைமை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். தேசிய கட்சி இல்லையா? அப்ப இப்ராஹிம் அவர்கள் வந்து தலைமை வந்து ஏற்குதா இல்லையா? இன்னும் நீங்க வந்து தொண்டனாவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகணும், இல்ல ஒரு மேயர் ஆகணும்,
ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் எதிர்கால ஒரு ஆசை இருக்கும்ல? இருக்கு. என்னுடைய இலக்கு 2026 தான். நான் அதற்கு முன்பே வந்து என்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ளாமல் எனக்கு சீட்டு கொடுங்கன்றதோ நீலி கண்ணீர் வடிப்பதோ அது போன்ற விஷயத்தை நான் செய்ய போவதே கிடையாது. என்னுடைய தகுதியை நான் வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த தகுதிக்குரிய நபர்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் கொடுக்கப்படும். அதை நம்ம அப்படியே போகிற போக்கெல்லாம் எங்கேயுமே விட்டு போக மாட்டாங்க. உழைப்புக்கு இங்கே எப்பயுமே மரியாதை இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தார். அவருடைய ட்விட்டர் பதிவில் என்ன அப்படின்னா, மொத்த பகையும் தீர்த்து கொள்ள ஈரோடு கிழக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அடுத்த ஒரு பைத்தியம் முடித்த கேஸ். ஏன்னா வந்து பிரபாகரனை வந்து நாங்கள் வந்து தூக்கி கொண்டாடுகிறோம் சொல்கிற நபர்கள் தான். பிரபாகரனை கேவலப்படுத்தியதே வந்து சாட்டை துருமுறைமுறும் சீமானும் தான், தெரியுங்களா? பிரபாகரனை கேவலப்படுத்துவது யார்? அவர்கள் தான். எப்படின்னாக்கா அவங்க தான் வந்து இப்போது பிரபாகரன் தரப்பிலிருந்து ராஜீவ்காந்தியை நாங்கள் கொலை செய்யவில்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோம், பிரபாகரன் தான் கொண்டான்னு ஏன் சொல்லணும்? அப்போ அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். அவரை அப்படி பிரபாகரனை கேவலப்படுத்துறையில உன் அரசியல் லாபத்துக்காக நீ என்ன வேணால் பேசுவியா? சரி, திராவிட கட்சிக்கு மாற்று நான் தான் சீமானு சொன்னார். அப்புறம் இதுக்கு எடப்பாடி சசிகலா போய் சேர்த்து வைக்கிறதுக்கு உட்காந்துருந்தாரு, பேசினார். அண்ணாமலை குறித்து கேஸ் கேட்கும்போதெல்லாம் இப்போலாம் வந்து அதிகப்படியான விமர்சனம் வரதே இல்லை, தெரியுமா? ஏன் வரல? நீ தனித்து போட்டி, அதாவது அவர் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஜாலி, அவங்க வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ரெண்டுமே ஒன்று தான், பேர் தான் வேற வேற அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாங்க. சரி, அப்படி பார்த்தாக்கா சீமான் அவர்கள் வந்து இந்து கடவுள்களை குறித்து எவ்வளோ கொச்சையாக பேசுகிறார் அதெல்லாம் அவர் துரைமுருகன் ஒத்துக்கிறாரா? பார்வதியை குறித்து என்ன சொல்லியிருக்காரு? ஊத்தம் உண்டை 3 கிலோ அழுக்கையாக உருட்டி வச்சிருப்பா, அதை அழுக்க உருட்டி பிள்ளையார் செஞ்சிருக்கான்னு சொல்கிறாரு. சிவனை என்ன வார்த்தை சொல்லி பேசியிருக்கிறாரு? காம கொடுரன்னு பேசியிருக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவனெல்லாம் செருப்பால் அடிச்சு ஜெயிலில் போடவே நம்ம பிடிச்சி சொல்லியிருக்காருல்ல, இதெல்லாம் அவர் ஏத்துக்கிறாரா? அப்ப இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்த கொள்கை வேற, கோட்பாடு வேற, அப்ப இப்ப இருக்கிற கொள்கை வேற, கோட்பாடு வேற, நாய் வாய் வச்ச மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிற. அடுத்து அதே மாதிரி சீமான் உரிமையில பேசக்கூடாதுன்னா ஏன் சீமான் பேசவே இல்லையா? போடவாடான்னு பத்திரிகைக்காரன் பேசவே இல்லையா? உடகவியலாளர்ல போடவாடான்னு பேசல, அடிச்சு மண்டை உடைச்சிடுவேன் பேசல, நீ என்ன கடுப்பேத்தனா நான் பேசுவேன்னு சொல்றாருல, அது எங்கிருந்து வந்துச்சு உரிமை? யார் கொடுத்தா? நான் தலை நான் பச்சை மட்டை எடுத்து அடிச்சு வெளுத்துருவேன்றி, அப்போ உனக்கு அந்த உரிமை யார் கொடுத்தா? இன்னொரு ஆள் அடிக்கக்கூடிய உரிமை உனக்கு யார் கொடுத்தா? ஜனநாயக நாடு தானே, இப்போ உன்னை யாருமே எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி நினைப்பா? இங்கே என்ன நினைச்சிட்டு தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு? இருக்கிற அவரே ஊடகத்தில் சொல்றாரு, ஆமா நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், அந்த கணக்குலாம் இருக்கு பாருங்க, வருமானமே இல்லை, என் தொழில் பண்ணல, என்ன பண்ணுங்க, ஆமா நான் கொஞ்சம் பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், தெரிஞ்ச நம்மள்ட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும்னு கேட்டு தான் வாழ்கிறேன். வெளிப்படையாக சொல்கிறாரு, இருக்கக்கூடிய தம்பிமார்களையும் ஏமாற்றுவது, இருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இலங்கை சார்ந்த நபர்கள்ட்ட வந்து பிரபாகரனை ஏதோ ஒரு தூக்கி கொண்டாடுவது போல் ஒரு பிம்பம் வச்சு அங்கேருந்து பணம் வசூலித்து வியாபாரம் பண்ணுறாரு. 5 லட்சரூபா முத முதல்ல திவாகரன்ட்ட தானே அவர் வாங்கினார் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் சாட்டை துருமுருகன் என்ன சொல்கிறார்? சாட்டை துருமுருகன் என்ன இன்னொரு பேசி வச்சுருக்காரு பாருங்க, நாங்கள் தான் கொண்டோம், நாங்கள் தான் கொண்டோம். அப்போ வந்து நாங்கள் தான் கொண்டோன்றது உண்மையாலுமே சாட்டை துருமுருகன்ட்டு என்ன கேட்குறேன், நீ சரியான ஆம்பளை, நீ உன் தலைவனும் சரியான ஆம்பளை, சொல்லு, பிரபாகரனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் சம்மந்தம் உண்டு, ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம், நேரடியாக நாங்கள் தான் ஆள் வச்சு கொலை சொல்ல சொல்லுங்க. பிரபாகரன் பேரை யூஸ் பண்ணாமல் சொல்ல சொல்லுங்க. சீமானும் சாட்டை திரும்பவும் சரியான ஆம்பளையாக இருந்தாலும் இதுக்கு சொல்லட்டும், பதில் சொல்லட்டும், ஊடகத்தில் வந்து வெளிப்படையாக சொல்லட்டும். தான் என்ன பேசி வச்சிருக்கிறார் இவர்? கேவலமான காட்டு கிராமத்தில் பிறந்தவன், இதே ஆம்பளை சொல்லட்டும் பிரபாகரனுக்கு, நாங்கள் சொல்கிறோம் அப்படி இல்லை, காங்கிரஸ்காரனுக்கு தெரியும் நாங்கள் என்ன செஞ்சோம், ஸ்ரீபுரமுத்தூரில் கேட்டு பாருங்கன்னு சொல்கிறான்ல, சரியான ஆம்பளைன்னு அந்தளவுக்கு நேரடியாகவே சவால் விடுறேனே. ஆமாடா, நாங்கள் தான் கொன்னோம், ராஜீவ்காந்திக்கு கொலை படுகொலைக்கு பிரபாகரனுக்கு இதற்கும் சம்மந்தம் இல்லை, சீமான் எங்கள் அண்ணன் தலைமையில் நாங்கள் தான் கொண்டோன்னு சொல்லட்டும் ஆம்பளை. ஐஸ்வர்யராஜே சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போது மாதவிடா என்பது தீட்டா, எந்த கடவுள் சொன்னதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து இயற்கையாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மாறுதல், இதை இது இறைவன் தானே அப்படி தானே படைச்சிருக்கான் பை நேச்சர், அதை தீட்டுன்னு சொல்லி நீ ஒதுக்கி வைப்பது எங்கே, எந்த சாஸ்திரத்தில் உனக்கு காட்டப்பட்டிருக்கு, எங்கே கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும்? இப்போ இதே கேரள காங்கிரஸ்காரர்கள் வந்து சபரிமலைக்கு வந்து பெண்களை அழைத்து சொல்லும் ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை வந்து ஈடுபடுவாங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேரளத்துக்கு ஏன் போகிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி இருக்கக்கூடிய நபர்கள் நான் கேட்குறேன், இப்போ மலம் கலந்த சம்பவமாக நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு, நாங்கள் வந்து பெண்களுக்காக துணை நிற்போம்
பெண்கள் வந்து இது மாதிரி தீட்டுங்கிற பேரில் வந்து ஒதுக்கி வைப்பது சமூகத்தில் மிகப்பெரிய தவறு, நமக்கு ஈக்குவலானவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா? அதான் சொல்கிறேன் இல்லையா, அப்போ பெண்களை வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறாங்கல்ல, இது எப்படி ஒரு அரசியல் கையாளப்படுகிறது நீங்கள் பாருங்கள். கேரளான்னு கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே வந்து பெண்களை வந்து இதுபோல் புறக்கணிக்கிறார்கள். இதே போல் ஒரு கோவில் இருக்கிறது, ஒரு வடநாடு பகுதியில் ஒரு கோவில் இருக்கிறது, அங்கு பெண்ணுடைய பிறப்பு உறுப்பை தான் மிக பிரதானமாக வழிபடக்கூடிய அங்கே வந்து அந்த முறை இருக்குது. அந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு அவர்களை கொண்டாடப்பட வேண்டுமே தவிர, அவர்களை வந்து நம்ம ஒதுக்கிறதுக்காக, இது எதற்காக இப்படி ஒதுக்குறாங்க? இந்த சமூகத்தில் வந்து பெண்களுக்கு ஒரு ஒரு நான் கேட்குறேன், அப்போ பெண்களே இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து ஆம்பளை நீ வாழ்ந்துருவியா? ஒரு தாய் இல்லாமல், ஒரு மனைவி இல்லாமல், ஒரு சகோதரி இல்லாமல் ஏன் நீ தனியாகவே இருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க கூட வேலைக்கார வைக்கிறீல, பாத்திரம் விளக்க வீடு கூட்டுறதுக்காக வைக்கிறீல, அப்போ அந்த அந்த ஸ்டேஜ்லேயே தான் அவங்களை வச்சுருக்கணுமா நீங்கள்? பெண்கள் வந்து ஆண்களை விட வந்து எந்த விதத்தில் பெண்கள் ஆண்களை விட புத்தி கூர்மை இல்லாதவர்கள் நீங்கள் சொல்லப்படும்? உங்களை விட சாதித்தவர்கள் பெண்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஏன் இப்போ எடுக்க எக்ஸாம்லேயே எடுத்துக்கங்களேன், எக்ஸாம் ரிசல்ட் எடுத்துக்கங்க, மாணவர்களை விட மாணவிகள் தானே அதிகமாக தேர்ச்சி பெறுறாங்க. அறிவுத்திறன் பெற்றவர்களாக அவர்கள் தன்னை நிரூபித்துக் கொள்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் புறக்கணிப்பதும், அதை தீட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதும், இப்போ சீமான் வந்து இதை தீட்டு தீட்டு தீட்டுன்றதும், நாங்கள் தான் பிரபாகரன் தான் நம்ம கொன்னாரு ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த வகையான அரசியல் இதெல்லாம்? இப்போ அதிமுக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கே செங்கோட்டையன் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 106 பேர் கொண்ட குழு வந்து தேர்தல் பணிக்குழுவாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வந்து நியமிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு இடைத்தேர்தலுக்கே 106 பேர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, இவ்வளோ பேரா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்கன்னு நிறைய அமர்சியல் விமர்சகர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன் அவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, பிஜேபி வாசலில் போய் நின்றுட்டாங்க. பிஜேபி வாசலில் நின்று கொங்கு மண்டலம் எங்கேது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அது மாறு தட்டிக்கிட்டு இருந்த நபர்கள் பிஜேபியிடம் போய் நிற்காத வரைக்கும் மக்கள் மத்தியில் இருந்தக்கூடிய கருத்து கணிப்பு வேற. என்னைக்கு பிஜேபி வந்து இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இங்கே மிகப்பெரிய அசம்பாவிதங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள், இது போன்ற நம்மளுடைய அச்சுறுத்தலுக்கு பிஜேபி முக்கியமான காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபியோடைய ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் ஆளுமை இல்லைன்றத மாதிரி நிரூபிக்கிறதுக்கு தான் தயாராகிறீங்க. நீங்கள் ஆளுமைன்னு நிரூபிக்கவே தயாராகலை. நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையிடம் போய் நீங்கள் வந்து ஆதரவு கேட்டு அங்கே வாசலில் நிற்கிறதுக்கும், நீங்கள் அண்ணாமலையோட ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வாங்க நம்ம பேசலாம்னு சொல்லி பேச வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் ஓரளவுக்கு ஏதாவது கிடைக்கும், அதாவது ஓட்டு சதவீதத்தில் மார்ஜினில் ஏதாவது ஒரு விஷயம் வரும். நீங்கள் அண்ணாமலையை கூட்டு சேர்ந்து கொண்ட பொழுது மக்கள் வந்து அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து இதை மறைக்கணும், இதை ஏதாவது மாற்றணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய உள்ளே இறக்கி அவ்வளோ பணத்தை கொடுத்து ஏதாவது செய்யணுன்றதுக்கான ஒரு போர்வை தான் நிகழ்த்தப்படுகிறது. இது வந்து பெரிய ஒரு தோல்வியை தான் அவங்களுக்கு கொடுக்கும், பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல சிம்பிள் கிடைக்குமான்றது ஒரு பிரச்சனை. இது வந்து அவர் வந்து 106 பேரை ஏன் இறக்குறாருனா ஓபிஎஸ்க்கு எதிராக களம் கண்டுறதுக்கு தான் இறக்குறாரு தவிர, ஜெயிக்கணும் தோக்குறதுன்றதுலாம் இங்கே அவருக்கு விஷயம் கிடையாது. ஓபிஎஸ் இங்கே கிடையாது, நான் தான் ஆளுமைன்னு காட்டுறதுக்காக தான் தவிர, அப்படி இல்லாட்டி வந்து நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையை போய் வந்து இவங்க தூக்கி வச்சுட்டு பேசுறதுன்றது மிக அபத்தமான விஷயம். இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார், நிச்சயமா எங்களுக்கு கட்சியினர் எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுப்போம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியும் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சந்திச்சாங்க. இனிமேல் மக்கள் நீதி மையம் வந்து காங்கிரஸ் வந்து முழு ஆதரவை இந்த தேர்தலில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு சிறிய கட்சிகளிடம் போய் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிற ரீதியில் நிற்கும் போது காங்கிரஸ் வந்து கரைஞ்சுக்கிட்டே வருதா ஓட் பேங்க்ல? கமல்ஹாசன் தானே ராகுல் காந்தியை தேடி போனார். இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்பும் பல வருடங்களுக்கு முன்பும் ராகுல் காந்தி கமல்ஹாசனை தேடி வரல, கமல்ஹாசன் தான் ராகுல் காந்தியை தேடி போனார். அவர் கமல்ஹாசனுடைய இலக்கு என்னவாக இருக்கிறதுனா, அவர் ஒரு எம்பி ஆகணுன்றது அவருடைய இலக்காக 10 காலமாக அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த எம்பிக்கு வந்து காங்கிரஸ் உதவு கை கொடுக்க போகுது. கேளுங்க, நான் சொல்கிறேன், அந்த 10 காலமாக வந்து அவர் வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அதை வந்து நமக்கான ஒரு ஃப்ரேம் இருக்குது. சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமை, நம்ம அதை வந்து தவிர்க்கவே முடியாது. டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமை. அதே வந்து மக்கள் நம்ம ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தனிச்சு களம் கண்டார். ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே நடக்கலை, எடுபடலை இல்லையா, அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இங்கே தோற்று போய்விட்டது. அப்போ அவருடைய புத்திசாலித்தனம் என்னென்னா, 2024 நம்ம எம்பி ஆகணும், அதற்கான கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும், காங்கிரஸ் உடைய துணை வேணும் அப்படின்றதுனால இப்போ அவருக்கு வேறு வழி கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் மேலே வரதுக்காக தான் அவர் காங்கிரஸை பயன்படுத்திக்கிறார். நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்,
நான் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறேன். நல்ல விஷயம் தானே? அதாவது தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு நம்மளுடைய அரசியலில் வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி போகணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும், அதிகாரம் இருக்கணும். சீமான் போன்று வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஓட் பேங்கிங் இருக்குன்னு சொல்றதை வச்சுட்டு என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்றுமே கொடுக்க முடியல. இங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டதான்றதான் இங்கே கேள்வி. அப்போ அதிகாரத்தை கைப்பற்றினால தான் நீங்கள் அடுத்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதற்காக அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவர் தெளிவாக இருக்கிறாரு, அப்போ வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவருடைய பங்களிப்பும் இருக்குது. நல்ல விஷயம், வரவேற்கணும். இதை நம்ம இவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட பிறந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.